நானே பக்கா மிடில் கிளாஸ்டா, ஸ்டேட்டஸ் எல்லாம் தூசிட்டா, பேசி பாரு அட்ட நிமிஷம் ஆயிருங்க தோஸ்துடா கலக்கலே. பெருந்தலைவர் காமராஜர் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்களெல்லாம் காமராஜர் நம்மை அழைக்கிறார் என்று காமராஜரோடு போய் சேர்ந்தார்கள். தெய்வ திருமகனார் பசுபன் முத்துராமலிங்க தேவர் அரசியலுக்கு அழைத்தார். வீரமிக்க இளைஞரெல்லாம் தேவர் நம்மை அழைக்கிறார் என்று அவரோடு போய் சேர்ந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய பயிலும் தலைவர் நம்மை அழைக்கிறார் என்று போய் சேர்ந்தார்கள். நாடு நாசமாய் போய் 50 வருஷம் ஆச்சு. செந்தமிழன் சீமான் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். சாதியாலும் மதத்தாலும் பிரிந்து கிடந்த இளைஞர் பிள்ளைகள் செந்தமிழன் சீமான் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று நாம் தமிழர் என்று இன்று கூடி நிற்கிறார்கள். இந்த மண்ணிலே பத்திரிகை செய்திகள் போடுகிறது மும்முனை போட்டி. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் நாட்டை ஆள துடிக்கிற திராவிட இயக்கத்தின் 3வது இளவரசன் பழமொழி வேந்தன் ஆனழகன் கட்டழகன் ஸ்டாலினுக்கும் லீக்வானிக்கு அடுத்து நாட்டிலே புரட்சி செய்வதற்காக வந்திருக்காங்க வாழும் புடல் காஸ்டோ நடமாடும் சேகுவேரா டிடிவி தினகரனுக்கும் தான் இந்த நாட்டிலே போட்டி என்று பத்திரிகை செய்தி போடுகிறது. அதிமுக எதிலிருந்து வந்த கட்சி? திமுகவிலிருந்து வந்த கட்சி. அமமுக அதிமுகவிலிருந்து போன வாரம் உருவான கட்சி. அப்படி என்றால் மொத்த கட்சியுமே திராவிட கட்சி, திமுகவிலிருந்து உருவான கட்சி. அப்படி என்றால் போட்டி யாருக்கும்? யாருக்கும் போட்டி? இந்த மண்ணை 50 ஆண்டு காலமாக கொள்ளையடித்துக்கிற திருட்டு திமுகவுக்கும் துணிச்சலோடு தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் தான் உண்மையிலே போட்டி. ஆனால் அந்த போட்டியை பற்றி ரேவதி என்ற ஒருவர் இந்த நாட இந்த தொகுதியிலே போட்டிடுதா என்ற செய்தியை கூட பத்திரிகை செய்திகள் போட மறுக்கிறது. எதை சொல்லி இவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள்? நாங்கள் 50 ஆண்டு காலத்திலே இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், நாங்கள் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம், இல்லை தண்ணீர் மக்களுக்கு இலவசமாக தண்ணீரை கொடுத்திருக்கிறோம், சாலை போட்டு கொடுத்திருக்கோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களா? மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கிறார். என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாரு? எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இப்படி இருந்தது, நாதம் மும்மாறி மழை பொழிந்தது என்று சொல்லி ஓட்டு கேட்கிறாரா? அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை இருக்கு. ஆக எந்த பிரச்சனைடா? நீங்க எல்லாருக்கும் டிவி தான் பிரச்சனை, நீங்கள் வாடி நாடி சீரியல் பார்க்கணும், பாபியார் மருமக சட்டை போடணும். ஆக அதுக்கு என்ன பண்ணணும்? தலைவர்கள் ஆட்சியில் 100 ரூபாய்க்கு இருந்த கேபிள் டிவி இன்றைக்கி 300 ரூபாய் ஆயிடுச்சு, அது 300 ரூபாயை குறைக்கிறவிடா. ஆக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. ஆக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் பாபியார் மருமகளும் சட்டை போடலாம், புருஷ முண்டாட்டி கூட்டிட்டு ஓடலாம். ஏன்னா இதுவாடா, இதுவாட அரசியல், இதுவாட அரசியல். மாமியார் மருமகளும் சண்டை போடுறது, வாணி நாணி சீரியல் பார்க்கறது, லெஷ்மி ஸ்டோர் பார்க்கறது தான் அரசியலா? இல்லை மெட்டி ஒளி பார்ப்பது, குட்டி ஒளி பார்ப்பது தான் அரசியலா? எது அரசியல்? மக்களுக்கு என்ன தேவை என்ன தெரியல. மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட இயக்கத்தின் 4வது இளவரசன் ஆனழகன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எங்களை தாத்தா உங்களுக்கு டிவி கொடுத்தார், எங்க அப்பா செட்டாப் பாஸ் கொடுப்பார். அப்படி என்ன நீ செட் பண்ணி கொடுப்பியாரா? நீ என்ன கொடுப்ப? அயோக்கிய பயல என்ன கொடுப்ப? நீ ரிமோட் தூக்கிட்டு வருவியா? ரிமோட்ட எது மக்களுக்கு தேவை? மக்களுக்கு குட்டிக்கு தண்ணி தேவை, படிக்க பள்ளிக்கூடம் தேவை, படித்த பிறகு வேலை தேவை, வேலைக்கு போனால் சம்பளம் தேவை. அதுக்கு என்னென்ன திட்டம் இருக்குது திமுகவில்? அதிமுக விடுது அயோக்கிய பை கட்சி, அது அடிமை கட்சி, அதை பேசி வேஸ்ட். ஒருவன் ஒருத்தர் அடித்தா அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிற மாதிரிங்க, அதுதான் பெரிய வன்முறை. அது போச்சு. அது ராஜேந்திர பாலாஜி கடைசியில் மண்டிட்டாப்புல, எங்கள் அக்கா காரியமாக கிட்ட மண்டிட்டார். அது ஒன்று முடிஞ்சு போச்சுல கதை, அதை போய் பேசி என்ன வேஸ்ட் தானே. திமுக அவன் எழுதான வாய் சொல் வீரன் சீமானுங்கிறான். எது வாய் சொல்? அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடு என்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சுடுகாட்டு போய் படுத்துக்காரு அண்ணா. அதுதான் வாய் சொல், அது வாய் சொல். தமிழர்களே, தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக பேர் நான் தவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் சொன்னாரு உங்க ஐயா கலைஞர். 1.5 லட்சம் மக்கள் ஈழத்தை செத்தொழிந்த போது உண்ணாவிரதம் நாடகம் போட்டு இந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் அப்பாட்டி வெத்தலை போட்டி வச்சுட்டு போடி நாடகம் இருந்தாலே, அதுதான்டா வாய் சொல்லு. மீத்தேனுக்கும் நீட்டேனுக்கும் இந்த மண்ணில் கூடங்களும் அனுவலைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஆகல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மீத்தேடியும் வயிற்று காரபடி தடுத்து நிறுத்துவோம், நாங்கள் கலட்டி கம்பு நடுவோம் அப்படின்னு சொல்றாரு மு க ஸ்டாலின். அதுதான்டா வாய் சொல்லு. எது வாய் சொல்லு? நாங்கள் தேவர் என்றும் நாடார் என்றும் பல்லர் என்றும் பறையர் என்றும் கோணார் என்றும் செட்டி என்றும் முதலி என்றும் பிரிந்து கிடந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று உணர்வைத்தவன் எங்கன்னு சீமாண்டா அவன் பேச வாய் சொல்லல. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், தீவிரவாதி பிரபாகரன் என்ற இளைய பிள்ளைகளை எங்கள் தலைவர் பிரபாகரன் என்று உணர்வைத்தவன் எங்கன்னு சீமாண்ட. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா?
தமிழ் மொழி தமிழ் ஒரு பிழைப்பா என்று கேட்டவள், எங்கள் தாய்மொழி தமிழை எழுதவும் பேசவும் தமிழ் பெயர் வைக்க வைத்தவன் எங்கன்னு சீமாண்டா, அவன் பேசுறது வாய் சொல்வீரனா? நான் நாங்க பேசுறது வாய் சொல்ல ஸ்டாலின் பேச சொல்லு. 1330 குரலுக்கு உங்க ஐயா கலைஞர் உரை எழுதியிருக்காருல, திருக்குறுக்கு உடையது கலைஞர், நடமாடும் ஆண் அவ்வை, அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம், 1000 பட்டங்கள் சுமந்திருக்கிற அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு பார்க்காம படிக்காம ஸ்டாலினை சொல்ல சொல்லு, நாங்க ஒட்டுமொத்தமா கச்சை கலைச்சிடுறோம். ஆக அகர ஆக முதல ஆக நெர்வஸ் பாத்திர போதுல கட கட கடது, ஆக புளிய பருத்து அடியில புஷ்பலதா அடியில, ஆக ஆக சீடி சக்கர சித்தப்பா ஏட்டில் இருக்கு தாக்கப்பா, ஒரே டைலாக் தான். என்ன உனக்கு தத்துவம் இருக்கு, என்ன உனக்கு கொள்கை இருக்கு? திமுகவுக்கு இந்த தொகுதியில் சரவணன் ஒருத்தர் நிற்கிறார், சரவணன் அவர் ஒரு பெரிய பெரிய மேதை, அவர் விளம்பர பைத்தியம், அது விளம்பர பைத்தியம். அவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகை யாத்திரை தண்ணீர் போடுற மாதிரி நல்ல ஃப்ளெக்ஸ் வச்சிருவாரு பாருங்க, வைகையில் தண்ணி குபு குபுன்னு போகுது பாருங்க. நான் பண்ணியிருந்தாங்க, நான் தாங்க பண்ணேன் பாருங்க. இந்த திருப்பரங்குன்ற மலை 2 அடி உயர்ந்திருக்கா, அது ஏன் நான் தான் கொண்டு வந்தேன், பூரா ஃப்ளெக்ஸ் பைத்தியம், பேனர் பைத்தியம் அது. அதுக்கு ஓட்டு போட போறீங்களா? என்ன தெரியும் அவருக்கு, சரவணனுக்கு? என் மொழி குறித்து, இனம் குறித்து, மண் குறித்து பேச முடியுமா? இந்த மண்ணுக்கு என்ன தேவை உண்மையிலே திருப்பரங்குன்றத்துக்கு தெரியுமா? நாங்கள் எதை முன்வைக்கிறோம்? நாட்டில் தண்ணீர் பஞ்சம். எங்கள் ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு, ஒரு கிணத்தை சுத்தி 10 பனைமரம் இருந்தால் அந்த பனைமரம் அந்த கிணறு 500 வருஷமானாலும் நீர் வத்தாது என்று சொல்றார். இன்னைக்கு பனை முறிஞ்சு சாகுது, கழுத்து முறிஞ்சு. ஒரு 100 ரூபாய்க்கு பனையை வெட்டி விற்கிறான். சுதந்திர காலத்தில் என்பிற்குரிய மக்களை, சுதந்திர காலத்தில் இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருந்தார்கள், ஆனால் 100 கோடி பனைமரம் இருந்தது. இன்றைக்கு எத்தனை பனைமரம் இருக்கு? மக்கள் 100 கோடி இருக்கார்கள், வெறும் 10 கோடி பனைமரம் தான் நம்மகிட்ட இருக்கு. பனையை அழிச்சு முடிச்சிட்டோம். காரணம் யாரு? இந்த கேடுகட்ட அரசுகள். ஒரு திட்டம் கிடையாது, ஒரு செயல்பாடு கிடையாது. பனை ஒற்றை பனையை வைத்து என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். எங்ககிட்ட திட்டம் இருக்கு. எங்கள் தலைவர் பிரபாகரத்தில் கேட்கிறார்கள், எங்கள் தலைவர் பிரபாகரன் கேட்கிறாங்க, சுத்தி கடல் இருக்கு, ஒருவேளை தமிழீழம் என்ற நாடு அடைந்தால் நீங்கள் எதை வைத்து பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும்? தலைவர் பிரபாகரத்தை கேட்கிற பொழுது தலைவர் சொல்கிறார், என்னிடத்திலே 2 கோடி பனை மரங்கள் இருக்கு, இந்த பனையை வைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழீழத்தை கட்டமைப்பு என்று எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 கோடி பனை மரம் இருக்கு, ஆனால் கல்லுக்கு தடை போட்டு அந்த பனை தொலையை மூடி முடிச்சுட்டான். பனை என்பது என்ன? கற்பக விருட்சங்கிற பனை. பனையிலிருந்து என்ன அன்புக்குரிய மக்களே, பதநீர், கருப்பட்டி, கல்லு, நொங்கு, கிழங்கு, கிழங்கிலிருந்து சத்து மாவு, பனம்பழம், பனம்பழத்திலிருந்து சாக்லேட், பனை ஓலையிலிருந்து பெட்டி, நார்பெட்டி, கூடை, அதிலிருந்து பை, எல்லாம் தயாரிக்க முடியும். நேரடியாக 15 லட்சம் பேருக்கு, மறைமுகமாக 75 லட்சம் பேருக்கு, கிட்டத்தட்ட 90 லட்சம் பேருக்கு பனையின் மூலமாக நம் தொழிலை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி பனை, நாங்கள் என்ன சொல்றோம், 10 கோடி பனை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை போடுகிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே அழிக்கப்பட்ட பனை 34 வகையான பனை மரங்கள் நம்ம இருந்துச்சு. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பளிப்பனை, குடலற்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, கூடைப்பனை, இடுக்கம்பனை, தாதப்பனை, காந்தப்பனை, பாக்குப்பனை, சீனப்பனை, ஈரம்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டைப்பனை, ஏதிலிப்பனை, ஏசறுப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை என 34 வகையான பனை மரங்கள் நம்ம இருக்கு. எவனுக்கு தெரியுது? ஸ்டாலினுக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? இல்ல டிடிவி தினகரனுக்கு தெரியுமா? எவனுக்கா தெரியும்? எங்களுக்கு தெரியும். திட்டம் இருக்கு, நோக்கம் இருக்கு. இந்த பனை மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு கர்நாடகட்டையோ கேரளாவிட்டையோ ஆந்திராட்டி தண்ணிக்கு ஏந்த வேண்டாம். பனை என்பது பனையில் இருக்கிற வேரை நீங்க எடுத்து பாருங்க, அந்த வேர்க்கிலோ டியூப் இருக்கும், வேருக்கு உள்ள அந்த டியூப் என்பது மழை காலத்துல தண்ணீரை சேகரிச்சு வச்சுக்கும், வெயில் காலத்தில் அந்த டியூபில் இருக்க தண்ணீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கும். ஒரு பனை, ஒரு குளத்தை சுத்தி 500 பனை இருந்தால் குளம் கடைசி வரை ஸ்டாலின் தான், கண்டிப்பா ஸ்டாலின் தான். இது கடைசி வரை அந்த குளம் வத்தாது. எங்ககிட்ட நோக்கத்தோடு வந்து நிற்கிறோம். மதிப்புமிக்க தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்க, அன்பிற்குரிய மக்களே. என்ன சின்னம்? எவன்
ஒரு நல்ல சிந்தனை ஓராண்டு இறை பயிற்சி சமம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொல்வார். அந்த நல்ல சிந்தனையை சிந்திக்க வைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம், மதிப்புமிக்க தேர்தல் ஆணையம் சின்னத்தை பார்த்து பார்த்து ஒதுக்கி இருக்கிறது. யார் பெட்டி பெட்டியாக கொடுப்பாரோ அவருக்கு பரிசு பெட்டி சின்னம், எவர் லைட் அடிச்சு லைட் அடிச்சு பார்ப்பாரோ அவருக்கு டார்ச் லைட் சின்னம், எவன் மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்பானோ அவனுக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. அந்த மதிப்புமிக்க அந்த சின்னத்திலே நாட்டிலே விவசாயிகள் தற்கொலையை பார்க்கிறோம். அந்த தற்கொலையை தடுக்க, இழந்து போன நமது உரிமைகளை மீட்டெடுக்க, இருக்கின்ற உரிமைகளை காக்க நன்றிக்குரிய மக்களே, ஓய்ந்திருக்கிற தேய்ந்திருக்கிற விவசாயியை தேடி பார்த்து எங்கள் அக்கா ரேவதிக்கு வாக்களியுங்கள். வெள்ளட்டும் புரட்சி. நாம் தமிழர்.